அடியார்க்கும் அடியாரான பரம்பொருள் ஈசனின் பொன்னார் திருவடிகளை வணங்கி இன்றைய அறுபத்து மூவர் பகுதிக்குள் செல்வோம் வாருங்கள் அது பழச்சுவையென அமுதென அரிதற்கு அரிதென எளிதென அமரரும் அரியார் இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டுகொண்டு எங்கு எழுந்தருளும் மதுவளர் பொழில் திருவுத்தர கோசமங்கை உள்ளாய் திருப்பெருந்துரை மன்னா எது எமைப் பணிகொளும் ஆறு அது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே திருப்பள்ளி எழுச்சியில் உள்ள இப்பாடலின் விளக்கமானது தேன்சிந்து மலர்களை உடைய சோலைகளைக் கொண்ட உத்தரகோசமங்கை தலத்தில் எழுந்தருளிய சிவனே திருப்பெருந்துரையில் வசிக்கும் தலைவனே உன் பெயர் சொன்னால் அது பழம்போல் இனிக்கிறது பால்போல் போல் சுவையாக இருக்கிறது உன்னை பற்றி தெரிந்து கொள்வது என்பது சிரமமானது உன்னை எளிதாகப் விடலாம் என சொல்கிறார்களே தவிர தேவர்களால் கூட அதை செய்ய முடியாது உன்னுடைய வடிவம் என்ன இவன்தான் அவனோ என்று அனுமானிக்க திணறும் தேவர்களுக்கே காட்சி தராத நீ இதோ என் நிஜவடிவம் இதுவே எனச் சொல்லி இதோ எங்கள் முன்னால் இருக்கிறாய் எங்களை நீ என்ன செய்ய நினைக்கிறாயோ அதைச் அதாவது கடவுளிடம் அதை கொடு இதை கொடு என்று கேட்பதைவிட எது சரியென்று படுகிறதோ அதைச் செய் என்று கேட்பது மேலான கோரிக்கை அல்லவா அவனுக்குத் தெரியமே நமக்கு என்ன தர வேண்டுமென்று அதனால் நம்மை அவனிடம் ஒப்படைப்போம் அவன் தருவதை ஏற்றுக்கொள்வோம் அதனால் எம்பெருமானை நீ எழுந்தருள்வாயாக என்று இறைவனின் பாதார பிந்தகத்தை பற்றிவிடுகிறார் இறைவனின் மீது அலாதியான அன்பு வைத்த விசார சருமர் மண்ணால் லிங்கம் பிரதிஷ்டை செய்து குடங்களில் பானை வைத்து கொண்டான் தொடங்கினார் விசார சருமர் பக்தியில் பூசையில் ஈடுபட்டு தம்மை மறந்தார் உலகமே அவரது கண்களுக்கு மறைந்தது உள்ளம் அன்பினால் பொங்கி ததும்பி நின்றது விசார சருமர் ஆவாகன முதலிய வழிபாட்டு முறையை வகையோடு செய்யத் தொடங்கினார் பசுவின் பாலை எடுத்து திருமஞ்சனம் ஆட்டத் துவங்கினார் மகனின் வழிபாட்டு முறையை பார்த்துக் கொண்டிருந்த எச்சதத்தனுக்கு கோபம் எல்லை மீறியது உலகம் மாயையிலே மூடிக்கொண்டிருந்த அவருக்கு அகக்கண்களும் மூடிக் கிடந்தன பிள்ளையின் பக்தி பண்பினை அறிய முடியாத எச்சதத்தன் ஆத்திரத்தால் அறிவிழந்து சினத்தால் பொங்கி எழுந்தான் மரத்திலிருந்து குச்சியை ஒடித்து எடுத்துக்கொண்டு கொண்டு தலைக்கேறிய மமதையால் மரத்தினின்றும் வேகமாக இறங்கி கோலால் மகனின் முதுகில் ஓங்கி ஓங்கி பல தடவைகள் அடித்தார் எச்சதத்தன் விசார சருமரோ அடிபட்டும் உணர்வு பெறவில்லை பூசையிலேயே தம்மை மறந்து இருந்தார் எச்சதத்தன் அடித்ததோடு மட்டும் நின்றுவிடாமல் வாயினின்றும் வசை சொற்கள் பல வரம்பு மீறி வெளிவந்தன இவையெல்லாம் சருமர் காதுகளில் விழுந்தாள்தானே விசார சர்மர் தந்தையின் இடையூறுகளை சற்றும் உணராத நிலையில் பூசையை தொடர்ந்து செய்து தள்ளினார் எச்சத்தத்தனுக்கு மகனின் செயல் மேலும் கோபத்தை உண்டாக்கியது பால் நிரம்பிய பார்க்குடங்களை காலால் உதைத்துத் தள்ள அதுவரை பூஜையில் மெய்மறந்திருந்த பக்தர் திருமஞ்சன குடப்பாலைக் கொட்டி கவிழ்த்தது கண்டு கோபம் கொண்டார் வழிபாட்டிற்கு குந்தகமாக நெறிதவறிய செயலைச் செய்தது என்பதை உணர்ந்து சிவ அபவாதம் செய்த அவரை தண்டிக்க அருகே கிடந்த கோரை எடுத்து குடங்களை உதைத்துத் தள்ளிய தந்தையின் கால்களை நோக்கி வீசினார் அக்கணமே கோலும் மழுவாக மாறியது எச்சதத்தன் கால்கள் துண்டுபட்டு நிலத்தில் விழுந்தன எச்சதத்தன் உயிரை இழந்தான் இதுவரை நடந்த ஒன்றுமே தம் புலன்களுக்கு புரியாத நிலையிலிருந்த விசார சருவர் மீண்டும் சிவ வழிபாட்டில் ஈடுபடலானார் அச்சமயம் வானவெளியில் பேரொளி பிறந்தது ஒளி நடுவே ஒளி பிளம்பாக இறைவன் உமாதேவியுடன் விடையின்மேல் எழுந்தருளினார் பக்தியால் உலகை மறந்திருந்த விசார சருமர் பேரொளிப் பிளம்பாக காட்சியளித்த பரமனை பார்த்ததும் பேருவகை கொண்டார் கரம் கூப்பி நிலத்தினில் விழுந்து வணங்கி எழுந்தார் வானத்தினின்றும் வையத்துக்கு எழுந்தருளிய பரமசிவனும் பார்வதியும் விசார சருமரை வாரி அணைத்து உச்சிமோந்து மகிழ்ந்தனர் இறைவன் அன்பு மேலிட அவரைத் தழுவி மகனே எம்மீது பூண்டுள்ள அன்பின் மிகுதியால் பெற்றவன் என்றும் பாராமல் மழுவால் வீழ்த்திய உன் எல்லையில்லா பக்திக்கு யாம் கட்டுப்பட்டோம் உனக்கு தந்தையும் நானே தாயும் நானே என்று திருவாய் மலர்ந்தார் விசார சருமரின் கண்களிலே ஆனந்த கண்ணீர் பெருகியது அம்மையப்பரின் அரவணைப்பிலே அந்தனர் குலமைந்தர் சிவப்பழமானார் எம்பெருமான் விசார விசாரசெருமருக்கு அருள் செய்து நம் அடியார்களுக்கெல்லாம் நீ நாம் சூடுவனமும் உடுப்பனமும் உண்ணும் பரிகலமும் உனக்கே உரிமையாகும்படி செய்தோம் உனக்கு சண்டி சபதம் தந்தோம் என்று அருளினார் பெருமான் இறைவன் தம் திருமுடியிலிருந்த மலர் மாலையை அன்புச் சிறுவனின் கழுத்தில் தம் திருக்கைகளாலேயே அணிவித்தார் சண்டி சபதம் என்பது ஒரு பதவி எம்பெருமான் உமாதேவியார் விநாயகர் முருகவேல் சூரியன் ஆகிய இவர்களுக்கெல்லாம் தனித்தனியே சண்டீச பதம் உண்டு சண்டீச பதவியில் உள்ளவர்கள் அந்தந்த மூர்த்திகளை வழிபடுவோர்க்கு அவ்வழிபாடுகளின் பயனை அளித்து அருள் புரிவார்கள் சிவசண்டி சபதத்தில் இருப்பவர் தொனிச்சண்டர் என்ற திருநாமம் பெறுவர் ஒருத்திரருடைய கோபாம்சத்தில் தோன்றியவரே சண்டேசுவரர் எச்சதத்தன் தான் செய்த அபச்சாரத்துக்குரிய தண்டனையை தன் மகன் கையாலே பெற்று பின் அவனால் பாவம் நீங்கி சிவலோக பதம் பெற்றார் விசார சர்வர் பரமேஸ்வரரின் திருவருள் அணைப்பிலே பிறவா புகழ் பெற்று இறைவனது திருவருள் தாளினை அடைந்தார் நாமும் சண்டிகேஸ்வரரை வணங்கி அவனது அருள்வெற்று இன்புற்று வாழ்வோம்